வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அனிமல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்து ஒரு ப்ரோஸ் எழுந்திருக்காரு, இவர் பேர் வந்து தமிழ். இவர் வந்து இன்ஸ்டாவில் வந்து சினிமா ஜெர்னின்னு ஒரு சேனல் வச்சிருக்கார். இவருக்கும் எனக்கு ஒரு காமனாக ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பேர் விஜய். அவர் மூலியமாக தான் இவர் எனக்கு மெசேஜ் பண்ணார். மெசேஜ் பண்ணி ப்ரோ ஒரு கொலாப் பண்ணலாமான்னு கேட்டார். ஸோ இது ரிவ்யூ பண்ணுறதுக்காகவே ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு. அவர் கூட சேர்ந்து அந்த படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர், ராஷ்மிகா, அதுக்கப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா சந்தீப் வங்காரெட்டி. இவர் முன்னாடி அர்ஜுன் ரெட்டின்ற ஒரு படம் கொடுத்தாரு, அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். அண்டு ஓகே ப்ரோ சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் அனிமல் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? ப்ரோ நம்ம ஃபஸ்ட்டு அனிமல் பற்றி பேசுவோம்னா நம்ம வந்து டேரக்டர் முன்னாடி எடுத்த படத்தை பற்றி பேசுவோம். ஓகே டேரக்டர் அர்ஜுன் ரெட்டி எடுத்தாரு, பட் ஓகே அந்த அப்பத்தி அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கரமா பிடிச்சிருச்சு. ஸோ வந்து இப்போ வந்து என்னன்னா அனிமலா அனிமல் ஆக்சுவலி அனிமல் நேற்று நைட் தான் பார்த்துருக்கு, என்னால் வந்து முடியல, ஆக்சுவலி சுத்தமாக முடியல எனக்கு வந்து. என்னன்னா வந்து சினிமா ஓகே சினிமாவும் சினிமாவை தான் பார்க்கணும்னு ஒரு அண்ணா சொல்லியிருக்காங்க, பட் இதில் என்னன்னா நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப வயலண்ட் செக்ஸுவல் அப்படி தான் இருந்தது. பட் செக்ஸுன்னு வந்துட்டா வந்து என்னன்னா இப்போ நான் வந்து பீப்ல போட வேணாம் சஜஷன் போடாதீங்க. ஏன் செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக முக்கியம், ஆனால் செக்ஸ் இஸ் நாட் மஸ்ட் இன் சினிமா. சில சீன்லாம் தவிர்த்துருக்கலாம், பட் இன்டென்ஸ்லாம் வச்ச மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது, பட் தவிர்த்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் எனக்கு நீங்கள் சொன்னதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் வைலன்ஸ் உண்மையிலே வைலன்ஸ் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு 3.5 மணி நேரம் படம் பண்ண மாதிரி தெரியல, பட் ஸ்க்ரீன் பே அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி வைலன்ஸ் எனக்கு ஓவர் டோஸாக வைலன்ஸ் ஓவர் டோஸாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். ஆனால் எனக்கு நீங்கள் அந்த சொல்கிறீங்க அந்த செக்ஸ்ன்ற ஒன்று வந்து எனக்கு அது வந்து எனக்கு எப்படி எனக்குன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி ஆடாக தெரியுது வந்து எனக்கு அதில் ஒரு லவ் ஃபீல் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அதை பார்த்து எனக்கு லவ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ லவ் இல்லை, ப்ரோ லவ் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு ஃபாதர் சன் பாண்டிங் இல்லை, அந்த ஒரு லவ் பாண்டிங் இல்லை, ஒரு எமோஷன் கனெக்ட் இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ப்ரோ. எப்படி ப்ரோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது? அது ஸ்ட்ரிக்ட்லி 18+ போட்டாங்க, ஓகே அது சூப்பர். ஸ்ட்ரிக்ட்லி 18+, நானும் 18+ நான் 20+ வேறு. நான் பார்த்தேன் எனக்கு சுத்தமாக எங்கேயுமே எந்த சீனுமே கனெக்ட் ஆகல, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் எக்ஸப்ட் ஆக்டிங் தவிர, ஆக்டிங் தான் பர்ஃபெக்டாக எனக்கு ஓகே. உண்மையிலே ரன்பீரோட ஆக்டிங் அது ஒரு 3 வேரியேஷன்லாம் காட்டுறாரு, அது அவரை தவிர இது வேற யாரும் பண்ணதுக்கு முன்னாடி தெரியாது. பட் உங்களுக்கு வந்து எமோஷன் கனெக்ட் ஆகல, லவ் கனெக்ட் ஆகல, ஃபாதர்ஸன் கனெக்ட் ஆகல, பட் ஆப்போசிட்டே எனக்கு எல்லாமே அதில் கனெக்ட் ஆச்சு. எனக்கு வந்து அந்த இவங்க ராஷ்மிகா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க வந்து இப்போ நான் இவ்வளோ கொடுமைப்படுத்துறேன் அந்த அளவு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இதில் எனக்கு லவ் அவன் லவ் எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க லவ் பண்ணுற டைம் ஃபுல்லாக எனக்கு லவ் அவ்வளோவா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அவன் அந்த சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனை வரப்போ அந்த இது மாறுவான் தெரியுமா, அந்த பிராஸ்டாப் இழுத்து அடிக்கிறது அதெல்லாம் உண்மையில கட் பண்ணியிருக்கேன். அந்த அவருக்கு வந்து அந்த மைண்ட் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் வர பிரச்சனை அந்த பண்ற விஷயத்தெல்லாம் அது கொஞ்சம் நிறைய லாக் ஆச்சு ரொம்ப, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தான், அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த பிராஸ்டாப் இழுத்து அடிக்கிறது அந்த இதை கொஞ்சம் கட் பண்ணி தான் வைலன்ஸ் இன்னும் கம்மியாகும். மெயினாக வைலன்ஸ் இந்த படம் வந்து ஒரு எமோஷன் பேசுற ஒரு படம் வந்து இந்த படத்துல ஃபைட் ரொம்ப, அது எப்படி சொல்றதுன்னா எதுவுமே தெரியாது. சீரியஸே ஒரு 4 மணி நேரம் போறதுனால ஒரு இது கூட ஒரு 1/2 மணி நேரம் வந்து நமக்கு தெரியாது. பட் இது படமே ஒரு 3.5 மணி நேரம் படம்னால ஃபைட் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ் வந்து அதில் வைலன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. எனக்கே பாக்குறப்ப சில டைம் எதுக்கு இவ்வளவு வைலன்ஸ், எனக்கு அந்த எனக்கு இந்த படத்துலயே எனக்கு ரொம்ப மைனஸாக தெரிஞ்சது வைலன்ஸ் இவ்வளோ வச்சிருக்க தேவை, அதுவும் ஃபைட் சீன்ஸில் வைலன்ஸ் இவ்வளோ வச்சிருக்க தேவை. இன்டென்ஸ்னா ரைட் பண்ணியிருக்காங்க ப்ரோ, ரொம்ப இன்டென்ஸ்னால் ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில ஃப்ரேம்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, அந்த அக்காவை வந்து அந்த அபியூஸ் பண்ணும்போது வந்து அந்த காரில் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க, கார் பின்னாடி, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாதர்கிட்ட வந்து அந்த லவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்தேன்னா பின்னாடி வந்து புக் இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி இருப்பாங்க, அவங்க ஓரத்தில் இருப்பாங்க, அந்த ஃப்ரேமும் வந்து சூப்பராக இருக்கு பார்க்கும்போது. சில ஃப்ரேம்ஸ்லாம் ஓகே ப்ரோ, பட் வந்து டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் இது, கேமரா மியூசிக் எல்லாம் எடிட்டிங் எல்லாம். நானும் மியூசிக் பத்தி பேசியவன், மியூசிக் ரொம்பவே நல்லாவே இருந்தது. பட் என்ன ஓவர் கொஞ்சம் இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி லைட்டா இருந்தது, பட் ஆனா அது அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அண்ட் உண்மையிலே ஆனா கிளைமேக்ஸ் வந்து மியூசிக் செட் ஆக மாதிரியே இருந்துச்சு, மாதிரி இவங்க ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அது மியூசிக் வந்தது வந்து ஒரு மாதிரி ஆடா தெரிஞ்சு. அந்த கிளைமேக்ஸ் பாட்டு மட்டும் பாத்தீங்கன்னா மெயினா அந்த அவங்க அக்கா ஹஸ்பண்ட கொல்ற அந்த இடத்துல அந்த வந்த பிஜிஎம் அதெல்லாம் நிறைய இடத்துல பிஜிஎம் வந்து நல்லா கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு, சம மாசா தான் இருந்தது. பட் சில சீன் தான் ப்ரோ, அதுக்காக ப்ரோ படம் டியூரேஷன் வந்து 3.5 மணி நேரம், 3.something 21 மினிட்ஸ் நினைக்கிறேன். அவ்வளோ தேவையில்லை ப்ரோ, சென்சார் போல் எல்லாமே நிறைய சென்சார் பண்ணிருக்கலாம், நிறைய ஓப்பன் சீன்ஸ்லாம் இருந்தது. பட் அது வந்து நான் சொல்லிட்டு அது ஆல்ரெடி செக்ஸ் எஜுகேஷன் மஸ்ட், பட் சினிமா அதுக்கு வந்து கண்டிப்பா மஸ்டா வைக்கணும்னு தேவையில்லை அது வந்து. ஸோ நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு ஐ கான் அது என்னால வந்து ஏத்துக்கவே முடியல ப்ரோ.
அதுதான் ஒவ்வொருத்தங்களுக்கு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய நிறைய இது ட்விட்டர்ஸ்லாம் நிறைய பேர் ட்வீட் போட்டுக்கிட்டே இது என்ன படம் அது ஒன்று பட் நிறைய பேர் இதுக்கு வந்து எப்படின்னா ஓடிடி வந்ததுக்கப்புறம் தேட்டர் ரிலீஸ் ஆனப்போ எப்படி இருந்துச்சுன்னா இந்த படத்துக்கு நெகட்டிவாக ஒரு 90% சொன்னாங்கன்னா பாசிட்டிவாக ஒரு 10% தான் சொன்னாங்க. பட் இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எப்படி சொன்னாங்க 50-50 மாதிரி இருந்துச்சு. 50% இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, 50% இந்த படம் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு. ஏன் இப்போ வந்து இவங்க ராதிகா சரத்குமார் இருக்காங்கல்ல அவங்க கூட ஒரு ஒரு கிரிஞ்சு படம் அப்படின்னு இந்த படத்தை மென்ஷன் பண்ணி இந்த படத்தை மென்ஷன் பண்ணல பட் இந்த ஓடிடி அந்த சூடு சூடில் கிரிஞ்சு படம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேத்துக்கு இந்த தான் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு, சில பேத்துக்கு நிறைய பேத்துக்கு இந்த படம் பிடிக்காமும் இருக்கு. பட் இந்த மாதிரி மேக்கிங் அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 இருக்கு. உண்மையிலே கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் எனக்கு வந்து தெரிஞ்சது ஹீரோவோட தாத்தா, தாத்தாவோட 3வது பொண்டாட்டியோட 4வது பையனோட 5வது மகனோட பொண்டாட்டியோட பையன் தான் வந்து வில்லன். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது இப்படி ஒரு கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த பொண்ணை ரிவீல் பண்ணிருப்பா தெரியுமா? ஆமா ப்ரோ, அப்பவே சொல்லிட்டாங்க. பட் அந்த இடத்துல அந்த நோட் பண்ற ஹைலைட் மாதிரியே இருக்காது. பட் அங்கேயே வந்து கதை அங்கேயே சொல்லி முடிச்சுட்டாங்க. அழகா இருந்தது, அவங்களும் நல்லாவே இருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இன்னுமே வந்து அவங்களோட அந்த ஒரு சீன், அந்த ஒரு சீன் நீங்க பாத்தீங்களா அந்த ஃப்ரேம் ப்ரோ, அதான் ப்ரோ ரொமான்ஸ்க்குலாம் ஃப்ரேம் சூப்பரா வச்சிருக்காங்க ப்ரோ. அந்த இப்ப ஃபாதர் சன்னுக்கு இப்ப பேசும் போது அந்த கான்வர்சேஷன் ஃப்ரேம்ஸ். ஸோ மத்தபடிலாம் வந்து எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகல ப்ரோ. எனக்கு சத்தியமா சொல்றேன், ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மூவி எவர் சீன் மை லைஃப். அண்ட் நான் ரன்வீர் கபூரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடலாம் மாட்டேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவரோட எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து சஞ்சு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சஞ்சு ஏதுவே முஸ்கில் தமாசா பார்த்துட்டு நான் வந்து எங்க வீட்டிலலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனா பேசி நான் வந்து இந்த மாதிரி ஆக போறேன் அப்படிலாம் எனக்கு ஒரு தாட்லாம் வந்தது. பட் அதுக்கு என்னால் இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கல. பட் ஒன் டே அது வரும். ஸோ அந்த மாதிரி நான் மோட்டிவேட் நிறைய ஆயிருக்கேன். இப்போ லாஸ்டா பிரம்மாஸ்திரால கூட லவ் கூட ஒரு லவ் வந்து லைட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு டக்குன்னு ரன்வீர் கபூரை வந்து இந்த மாதிரி பார்க்கறது எனக்கு வந்து பிடிக்கல. இது எப்படி இருந்துச்சுன்னா அர்ஜுன் ரெட்டியில் வந்து அந்த ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அப்படியே அந்த கேரக்டர் ஸ்பின் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கு. எப்பயுமே ஒரு படத்தில் வேற ஒரு கேரக்டர் தான் ஸ்பின் ஆஃப் பண்ணுவாங்க. பட் இதில் அந்த கேரக்டரை ஸ்பின் ஆஃப் பண்ணி இங்கே ஒரு பெரிய கதையாக பண்ணி என்ன. ஸோ அதனால ஏற்றுக்கோங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸோடு தான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை ஓட்டில் பார்க்கப்போ நான் யோசிச்சேன் 3.5 மணி நேரம் எப்படி அந்த படம் நான் தாக்கு பிடிக்க போகிறேன். இவன் நான் ஒவ்வொருத்தையும் யோசிக்கிறப்ப இது ரொம்ப வைலண்டா இருக்கு, இது உமனை ரொம்ப அபியூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றப்ப எனக்கு உமனை அவ்வளவு அபியூஸ் பண்ண மாதிரி எனக்கு இதுல எவ்வளவு எதுவுமே தெரியல. பட் எனக்கு லென்த்தும் அது எனக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல. பிகாஸ் உண்மையில இந்த டக்கு டக்குன்னு போற படமே அது கிடையாது. ஒரு ஒரு சீன் இந்த படத்துல வந்து ஒரு 15-20 நிமிஷம் நடக்குது. பட் அதுல பண்ற கான்வர்சேஷனா இருக்கும் சரியா, அது இருக்கிற எமோஷன் எனக்கு அது நல்லா எனக்கு மாதிரி டச் ஆச்சு, எனக்கு ஒரு கன்வே ஆச்சு. அண்ட் இதுல இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, இதுல உமன் அபியூஸ் இருக்கு, உமன் அபியூஸ் இருக்கு, எனக்கு அப்படி இதுல எனக்கு இருக்கு ப்ரோ. இந்த ஒரு சீன்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது எந்த பெல்விஸ் ஏதோ வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்ப வந்து காலை வந்து ஃபூட்டை வந்து வந்து டச் பண்ணி பேசுறது அதெல்லாம் வந்து வேணும்னே வச்ச மாதிரி இருக்கு. நிறைய படத்துல அதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட்டா வந்து நம்ம இந்த படம் இன்டென்ஸ்ல வேணும்னே வச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த இடத்துல ஒரு ஒரு நேச்சுரல் தடவு எல்லாமே ஆர்டிபிஷியலா இருக்கு ப்ரோ. மாமன்னல நீங்க பாத்துருப்பீங்க, போய் வடிவேல் சார் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கால் கீழே அந்த மாதிரி அது எப்படி இருந்தது, இந்த சீன் வந்து எப்படி இருந்தது? அதுதான் நீங்க சொல்ற ஒன்னு ரெண்டு சீன் வந்து வேணா அது இது சொல்ற மாதிரி. ஆனா நான் பார்த்த ரிவ்யூஸ் ஃபுல்லா எப்படி இருந்துச்சா, இந்த படம் ஃபுல்லாவே ஒரு உமன் அபியூஸ் அந்த மாதிரியே இருந்துச்சு. பட் இந்த படத்துல ஒரு லவ் இருக்கு. பட் அது யாருக்குமே எனக்கு தெரியலையான்னு தெரியல. பட் எனக்கு அதுல ஒரு நல்ல லவ் இருந்துச்சு எனக்கு அது. ப்ரோ லவ் இல்ல ப்ரோ, எல்லாமே செக்ஸ் தான் சொல்லி கூப்பிட்டு பேசி மயக்கி வந்து அப்படிதான் ப்ரோ பேசினவன். அவன் பேசினதுக்கு அந்த பொண்ணு வந்து ஓகே புதுப்படையான சொல்றேன். பிகாஸ் ஏன்னா அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஸ்னேகாவை அவரு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. பட் அவருக்கு வந்து திடீர்னு சோனியா அகர்வாலை பிடிக்க சோனியா அகர்வாலை கல்யாணம் பண்ணிடுவாரு. அந்த டைம்ல அது யாருக்குமே அஃபென்சிவா தெரியல. அவருக்கு ரெண்டு பேரும் கூட தான் இருப்பாங்க, அதுக்கு யாருமே அஃபென்சிவா தெரியல. அது வந்து அவர் இஷ்டப்பட்டு போய் பண்றதுதான் அவர். ப்ரோ உண்மை என்ன, எனக்கும் புதுப்பேட்டெல்லாம் வந்து பிடிக்காது ப்ரோ. இது உண்மை ப்ரோ, நிஜமா நான் வந்து எங்க அண்ணன்ட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நிஜமா புதுப்பேட்டை எனக்கு பிடிக்காது, நான் பாத்துட்டேன் ஃபுல்லா. பட் ஏன் எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு எப்பயுமே தெரியல. புதுப்பேட்டை இல்ல, அதான் அது அதை சொன்னேன். அதுல வந்து அவரே அவரா போய் பண்றது அது யாருக்கும் அஃபென்சிவா தெரியாது. இந்த படத்துல வந்து அவர் பண்றது வந்து
எப்படி சொல்றதுன்னா இது நியாயப்படுத்தணும்னு, பட் இது பண்ணது வந்து அவங்க அப்பாக்காக பண்ணாருன்ற ஒன்று. ஏன்னா அந்த பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வருவாள், அந்த திருப்பத்தின்றவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப இவருக்கு தெரிஞ்சிருது இந்த பொண்ணு ஒரு ஸ்பையின்னு. அதை அவர் சொல்லுவாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே தெரியும் நீ தான் இருந்து, இப்போ இந்த உண்மையெல்லாம் நீயா உன் வாயில சொல்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறது. ஓகே, எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல, பட் எனக்கு ஓகே ஓகேவாத ஜஸ்டிஃபிகேஷன் ஆகல எனக்கு. ஓகே சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்றத இருந்துச்சு. தவிர இவங்க வந்து எல்லாரும் இதவே ரொம்ப சொல்ற ரொம்ப சொல்றதுதான் வந்து ஏன் இந்த படத்துக்கு வேணும்னு இவ்வளவு ஹேட்ரடா, இல்ல வந்து அவங்க எல்லாருக்கும் தோணுதான்னு தெரியல. பட் எனக்கு வந்து பர்சனலா எனக்கு அவ்வளவா அது தோணல. ஆனா ஓவர் 2 மந்த்ஸா இருந்திருக்கு உண்மையிலே. அவங்க நிறைய இடத்துல வந்து டவுன் பண்ணிருக்கலாம், அந்த வயலன்ஸ் டவுன் பண்ணிருக்கலாம், பிளட் ஷேட்ஸ் எல்லாம் டவுன் பண்ணி. எனக்கு உண்மையிலே கிளைமாக்ஸ்ல வந்த பிளட் ஷேட்ஸ், அந்த உண்மையிலே ரன்பீர் கபூர் அந்த ஒரு ரெட் கலரா அவர் ஃபுல்லா மாறுறதுக்காக அவர் பிளட் ஷேட்ஸ் பண்ணாங்களே தெரியல, பட் அந்த பிளட் ஷேட்ஸ் உண்மையிலே கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். அந்த அந்த கன் மேட்டர் விட்டீங்க நீங்க, ஒரு கன்னு ப்ரோ அது அந்த மாதிரி ராக்கில இருந்தே பாத்துருவோம், கன்ல இருந்தே எல்லாருமே அந்த கண்ணை வச்சே பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கண்ணே ஒரு பிளே பண்ணுது ஆக்சுவலி வந்து ஹீரோக்கு எல்லாம் வந்து வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க, நம்ம அந்த கண்ணுக்கு தான் வந்து எல்லாமே செலவு பண்ற மாதிரி இருக்குது ப்ரோ. அது ரியலா வந்து ரெடி பண்ணிருக்காங்க ப்ரோ, நிஜமாவே அந்த கண்ணு படத்துலயே சொல்லுவாங்கல்ல பெங்களூர்ல மேனுபேக்சர் பண்ணி மும்பை போய் ரியலாவே பெங்களூர்ல பண்ணி மும்பைல வச்சு டெல்லி கொண்டு வந்தது. பட் அது நிறைய பேர் லோகேஷ் கனகராஜ் வேற போட்டு அடிச்சுருக்காங்க, ஒன்னாலதான் கைதியில ஏன் வச்சா ஒன்னாலதான் இப்போ போட்டு பாரு எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையில கைதி தான் அதுக்கு ஃபாதர்னே சொல்லலாம், அதுதான் ராக்கி வந்தது இல்ல ப்ரோ. இல்ல கைதுக்கு அப்புறம் தான் ராக்கி வந்துச்சு, கைதுக்கு அப்புறம் தான் கைதுக்கு அப்புறம் தான் ராக்கி வந்துச்சு. பட் வந்து ஏன்னா கைதி எடுக்கிறப்ப ராக்கி எடுத்துட்டாங்க, பட் லேட்டா தான் ராக்கி வந்துச்சு, அதனால யாருக்கும் தெரியல. பட் பாக்குறவங்களுக்கு எல்லாம் கைதி தான் ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சிருக்கும். அது அந்த ஒரு சீன் உண்மையில தேவையில்லாத சீன் தான் இருந்துச்சு. பட் இந்த உண்மையில இந்த படத்துல வந்து பேசினா மியூசிக் ஒவ்வொரு பிஜிஎம்மும் சரி பாட்டும் சரி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் கேமரா தாத்தாவோட மூணாவது பொண்டாட்டியோட நாலாவது பையனோட அஞ்சாவது பொண்டாட்டியோட பையன் தான் வில்லன் அப்படி இருக்கு ப்ரோ கதை. கிளைமேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலும் அத்தையும் அப்படியே எனக்கு முன்னாடியே தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு நைட்டு. சோ பட் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அது வந்து அவங்க நடிக்க தெரியாம நடிச்சிட்டாங்க. பட் அந்த இடத்துல அவங்க சுச்சுவேஷன் என்னன்னா அவங்க வந்து அவங்க அழுகையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சிட்டும் அவங்க அழுகையை சர்க்காஸ்டிக்காவும் அவனை கலாய்க்கணும், அவனுக்கு அது புரிய வைக்க தெரிஞ்சும் தெரியாம கேட்கணும். அவன் வாயில இருந்து செக்ஸ் வச்சு அந்த பொண்ணோட நீ சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த ஒரு கன்வே வந்து ஜஸ்ட் ஒன்னா இருந்தோம் இல்ல இல்ல அவங்க ஒரு தாத்தா அவர் தாத்தாவா இருப்பார்ல அந்த ப்ரோ அந்த தாத்தா கதை மட்டும் சொல்லாதீங்க. தாத்தா கதை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நைட்டு எத்தனை மணி ப்ரோ கரெக்டா 1:00 சம்திங் ப்ரோ அந்த கதை எனக்கு அப்பதான் 3:30 நான் 11 ஆரம்பிக்கிறேன் 1 முடியுது அப்பதான் எனக்கு கதையை புரியுது. தாத்தா யாரியா நீ இவ்வளவு 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 பண்ணி வச்சிருக்க, எத்தனாவது பண்ணாட்டியா நீ, எத்தனாவது பையன் அது ஆக்சுவலி. சோ இது இது வந்து ஒரு பிரதர் சண்டேன்னு எனக்கு கிளைமேக்ஸ்ல தான் தெரிஞ்சது. அப்படி கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு அது மங்கி பண்றேன்னு சொல்றதா இருக்கட்டும் அந்த ஃபைட் சீன் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து எனக்கு சிரிப்பு ப்ரோ. எனக்கு கதை அதுக்கு முன்னாடி தாத்தா சொல்லிட்டாரு கதையை, அதை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு கதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா இந்த மாதிரி ஒரு கதையில சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னடா உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சது. பட் அதான் உண்மையில கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம்.
ஏன்னா நல்லா பண்ணிடுறத விட அவங்க சண்டை போடுறது நல்லா இருந்துச்சு. பட் அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு மாதிரி அழுகாட்சி பாட்டாயிருச்சு. அது ஃபைட்டுக்கு ஒரு சில இடத்துல நோட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து அவ்வளோக்கு ஒன்றும் வந்து கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதில் கன்வே பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, 2 மணி நேரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு. எனக்கு அது சாய்க்கிறப்ப டேய் 2 மணி நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு தான் இருந்துச்சு. இந்த கேங் முடிஞ்சாலும் அந்த கேங் வராங்க, அந்த கேங் முடிஞ்சாலும் இந்த கேங் வராங்க, யார் வராங்க, யாருக்கு சண்டை, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரியல் ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. எனக்கு ரோல் மட்டும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் பவரா தந்திருக்கலாம். ஸ்கிரீன் ஷாட் கம்மியாவே போயிருச்சு. மெயினா எனக்கு அந்த அவர் இவர் ரன்பீர் அவர் கேரி பண்ண கரிஷ்மா அவருடைய ஸ்வாகா இருக்கட்டும் சரி, மெயினா அந்த படத்துக்கு அதுதான் ஒரு பிளஸ் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ரன்பீர் அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்டா இருக்கும். ஒரு இடத்துல கூட அவர் வந்து ரன்பீரா தெரியல, அந்த ஒரு கேரக்டராவே தெரிஞ்சதான் அந்த படத்தோட மெயின் பிளஸ். அதுக்கப்புறம் அவங்க கூட நடிச்ச எல்லாருமே சரி, அவங்க அப்பாவா இருக்கட்டும் சரி, அம்மாவா இருக்கட்டும் சரி, அவங்க கூட அந்த எனக்கு வந்து அவங்க கேங் இருக்காங்கல்ல அந்த பஞ்சாபி பிரதர்ஸ், அந்த இடத்துக்கு எமோஷன் சூப்பரா இருந்துச்சு பாத்தீங்களா. அவரு உங்க அப்பா என் கூட பல வருஷமா வந்து பாக்காத, நீ இப்ப எதுக்கு வந்து பாக்குற, உங்க அப்பா வந்து நான் உங்க அப்பா வந்து நான் காப்பாத்தணுமா அப்படின்றப்ப நான் வந்து காப்பாத்துவேன், அப்புறம் என்னதான் எங்களை தள்ளி வச்சா நான் உங்களுக்காக வருவோம் அப்படின்ற அந்த அந்த இடமா இருக்கட்டும் சரி. அது அப்பா அது முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு அவங்க கையெடுத்து கும்புறப்ப டாடா அந்த இடத்துல எமோஷன்ஸ்ல நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு நிமிஷம் வந்து அந்த அக்காவோட புருஷன்ட்ட வந்து சாரி கேட்க சொல்லி சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பிளாஸ்பேக் போனதுக்கு அப்புறம் அவங்க அக்காட்ட போய் பேசும்போது அக்கா யூ நோ ஹவு மச் ஐ லவ் யூ சொல்லி அந்த சீன்ஸ் எல்லாம் ஓகே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அந்த அதான் எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மெயினா என்ன அந்த அவங்க அக்கா உட்கார்ந்து இருப்பாங்க பார்க்ல, இவர் வந்து ஜஸ்ட் கரெக்டா தோல்ல கை பேர் கட் பண்ணா அந்த அவரு ஸ்கூல் படிக்கிறப்ப அது கிளாஸுக்குள்ள கன் எடுத்துட்டு போற சீன்லாம் அது ஆக்சுவலி நான் ஸ்பாய்லர் பாத்துட்டேன் ப்ரோ. அப்பவே வந்து தியேட்டர்ல வந்து ஸ்பாய்லரா பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸ்பாய்லர் பண்ணீங்கன்னா இதுல வந்து இந்த படம் வந்து எப்படி சொல்றேன்னா இந்த படத்துல லாஜிக்னு ஒண்ணு இல்ல, சுத்தமா லாஜிக் இல்ல. பிகாஸ் ரொம்ப ட்விஸ்ட்லாம் இருக்கு, ட்விஸ்ட் கிடையாது அது பேரு, அது கிடையாது. பட் இந்த படம் என்னன்னா இது ஒரு படம் அவ்வளவுதான், இதுல லாஜிக் எதுவுமே இல்ல. இது ஒரு எனக்கு எப்படி இது வந்து என்னன்னா ஒரு இது யார் லைஃபும் இல்ல, சந்தீபங்கா ரெட்டியோட ஒரு லைஃப் அவரோட கதை இது ஒரு சினிமான்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சே தவிர ரியலிஸ்டிக்கா அது எதுவும் இல்ல. இதுவுமே இல்ல ப்ரோ, இதுவும் இல்ல ரியலிஸ்டிக்கா. ஆனா பட் என்னன்னா எனக்கு இதுல ரியலிஸ்டிக்கா தெரிஞ்சது அந்த எமோஷன்ஸ் மட்டும் எனக்கு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அவங்க அப்பா அந்த எமோஷனா இருக்கிற சரி, எனக்கு அவங்க அம்மா கூட இருக்க எமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அவங்க அம்மா வந்து இவனை கொஞ்சதுக்கு நீ என்கிட்ட வா அவங்க கொஞ்சம் எஃபர்ட் எடுப்பாங்க. பட் இவன் வந்து பாப்பா அவங்க அப்பா கூட போயிடுறது வந்து அது வந்து அவங்க அம்மாவோட அந்த ஏக்கத்தை காமிக்குது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு அவங்க லவ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஆனா பட்டு ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க, இல்ல இவ ராஷ்மிகாவோட எனக்கு அது லவ்வே இல்லையே ப்ரோ. அங்க எங்க ப்ரோ லவ் சீன்ஸ் மாதிரியே கிடையல ப்ரோ. அவன் பேசணும்னா வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டே அவ பண்ணிட்டு வந்துட்டாங்க. லவ் சீன்ஸ் எதுவுமே இல்ல, அதுக்கு முன்னாடி அண்ணான் பேசிட்டு தான் சொல்றாங்க. அப்புறம் அதுக்குதான் சொல்லியிருப்பாங்கல்ல ஒண்ணு, இவன் ரன்பீர் வந்து சின்ன வயசுலயே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான் ராஷ்மிகாவுக்கு. அப்போ ஒரு நாள் இவன் வீட்டுக்கு வரப்ப என்ன ஆயிருது, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அண்ணான்னு அந்த பொண்ணு வந்து அறியாத வயசுல அவ ஓகேன்னு சொல்லி திடீர்னு அண்ணன் கூப்பிடுறத ஒரு அவங்க ஒரு கோபம் தான். பட் இது வந்து பட் அங்க இருந்து வர்றது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லையா ப்ரோ, ஒரு ஒண்ணுமே இல்ல. அதான் சொன்ன மாதிரி வந்து ஒரு எந்த லாஜிக்குமே கிடையாது இங்க. அதான் இந்த படம் லாஜிக்ன்றது இந்த படம் இல்லாம இது ஒரு சினிமால நிறைய இடத்துல லாஜிக்கே இருக்கா, இது ஒரு டிராமாவா பாத்துட்டா. இப்ப சந்தீப் லாஜிக் இல்ல மேஜிக்காவது இருக்கும்னு பார்த்தா எதுவுமே இல்லையா ப்ரோ. ஒரு ரியலிஸ்டிக் அதான் ஆக்டிங் ஒன்லி ப்ரோ, ஆக்டிங் அப்புறம் சின்ன சின்ன அந்த ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி எமோஷன்ஸ் அங்கங்க அவ்வளவுதான் ப்ரோ. ஒன்னே ஒன்னு வந்து என்னன்னா வந்து டியூரேஷன் தான் ப்ரோ. இன்னுமே கட் பண்ணி 2.5 மணி நேரம் சம்திங் 2.5 மணி நேரம் கொண்டு வந்திருந்தா கூட பெட்டரா இன்னுமே வந்திருக்குமே எனக்கு ஒரு தோணி இருக்கு. பட் எனக்கு வந்து டியூரேஷன் ஒரு பிரச்சனையாவே எனக்கு தெரியல. எனக்கு 3.5 மணி நேரம் போன டைம் போனதே எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலே இந்த படத்துல வந்து 2-3 ஃபைட் சீன்ஸ் தான் எனக்கு இருக்கு. அந்த இன்டர்வல் ஒரு ஃபைட் சீன், கிளைமாக்ஸ்ல ஒரு இன்டர்வல் ஃபைட் சீன் இருக்கு, அப்புறம் கிளைமாக்ஸ்ல ஒரு ஃபைட். உண்மையிலே இந்த மாதிரி படத்தெல்லாம் ஃபாஸ்ட்டாக 3.5 மணி நேரம் படத்தெல்லாம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போனோம், ஃபைட் சீன்ஸ் அதிகமாக இருக்கும், பேசுகிற சீன்ஸ் அதிகமாக இருக்கும். பார்த்தா இதில் சீன்ஸ் அதிகமே இல்லை.
சீன்ஸ் எல்லாம் கம்மியான சீன்ஸ் அவங்க பேசுறதுதான் ரொம்ப லென்த்தா இருக்கு. பட் ரொம்ப லென்த்தா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அது எனக்கு அது ஒரு ப்ராப்ளமா தெரியல. எனக்கு 3.5 மணி நேரம் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமே எனக்கு இல்லாம இருந்துச்சு. அதான் எனக்கு டைம் டியூரேஷன் ரொம்ப ரொம்ப பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரிம் பண்ணியிருக்கலாம்னு தோணிச்சு. நிறைய சீன் நிறைய சீனை வந்து ஆக்சுவலி சென்சார் போர்டு நம்ம தமிழ்நாடு வேற இங்க மும்பை வேற. அதான் ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்றாங்க? தமிழ் சென்சார் போர்டு வந்து நல்லதெல்லாம் வந்து எடுத்து விட்டுறாங்க. அங்க அந்த சென்சார் போர்டுல என்ன வைக்கிறாங்க, என்ன வேணா வச்சுக்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி இது வந்து ஒரேதான் இந்தியன் சென்ட்ரல் அந்த சென்சார் போர்டா சென்சார் போர்டா வந்து எப்படி மாறும்னு அதெல்லாம் ரொம்ப ப்ரோ இப்போ வரைக்கும் அது பிரச்சனை போயிட்டு இருக்கு ப்ரோ. சென்சார் போர்டு ப்ரோ எல்லா பிரச்சனையும் தமிழ்ல சென்சார் போர்டு வந்து. நான் இப்ப ப்ளூ ஸ்டார் பார்த்தேன்ல, ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டேன். அதுல வந்து அந்த அரக்கோணம் ஸ்டைல் பட்டிருக்குல்ல ப்ரோ. ஆமா, இது அதுல வந்து அந்த அரக்கோணம் ஸ்டைல வந்து அவங்க அந்த காலு மேல காலை போட ராவண குணம் அந்த லைன் வரும் தெரியுமா? மேபி நான் கவனிக்காம இருந்திருக்கலாம். இல்ல இல்ல, மெயின் லைன் அந்த அவங்க அந்த இவர் அசோக் செல்வன் ஆடுவார்ல. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. அந்த இதுல வந்து சட்டி மோளன்னு ஒண்ணு, சட்டி மோளன் ட்ரம்ஸ் அடிப்பாங்க தெரியுமா? சட்டி மோளம் சிலு சிலுக்குது போடு ஆட்டமே. அந்த இடம் என்னன்னா அவங்க வந்து இவங்க அந்த படத்துல வந்து இவர் அசோக் செல்வன் ஒரு கிறிஸ்டியானிட்டி அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல, அந்த சட்டி மோளன்றது அந்த சாவு மூலத்துக்குள்ள அடிக்கிறவங்க. இப்ப வந்து நாங்க சந்தோஷமா இருக்கோம் போடு ஆட்டமே, அந்த வந்து அந்த சட்டி மூலம் அந்த சென்சார் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து நான் எனக்கு அந்த ஸ்ட்ரைக்கே ஆகல. நான் படம் பார்த்துட்டு வந்து வீட்டுல பாட்டு கேட்டுக்கப்பதான் அந்த லைனை பாக்குற சட்டி மூலம் அப்படின்னு நான் என்னன்னு போய் சட்டி மூலம்னு சர்ச் பண்ணி பாக்குறேன். அந்த சட்டி மூலம்ன்றது வருது. ஓ, அப்பதான் இதுக்கு எதுக்கு இதெல்லாம் சென்சார் பண்ணும், அவன் அவங்க ஹாப்பியா இருக்கக்கூடாதா, அவங்க ஹாப்பியா இருந்தா சொல்லக்கூடாதா அப்படின்னு இருந்துச்சு. பட் உண்மையில சென்சார் போடாது, மாறணும். மாறணும் மீன்ஸ் மாறணும் ப்ரோ, நல்ல விஷயத்துக்காக மாறணும். ஏன்னா ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து இப்பதான் வந்து குட் குட் ரைட்டர்ஸா வந்துட்டு இருக்காங்க. லைக் விஜயகுமார் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் அந்த சென்சார் போர்டு வந்து ஒரு பேரியர் போடுறாங்க. அப்படியே நம்ம இந்தியன் சென்சார் போர்டு பத்தி நான் பேசணும் ப்ரோ. இந்தியன் காமனா வந்து நான் பேசுறேன். என்னன்னா வந்து ஓபன்ஹைமர் வந்து அங்கே ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு போட்டுக்கிட்டேன். ஆமா, அங்கே சென்சார் போனது சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி ஏன்னா வந்து நம்ம இந்தியன்ஸ்ல ஸோ நம்ம கல்ச்சர் ஸோ நம்ம கல்ச்சர் படி வந்து அங்கே வந்து வேற நம்ம வேற இப்ப தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அண்ட் தெலுங்கானா சம்திங் சம்திங் வேற வேற ஸ்டேட் அந்த மாதிரி இல்லாம மொத்தமா டோட்டலா இந்தியன் சென்சார் போர்டு ஒன்று இருக்கும். அங்கிருந்து இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் இங்க வரும்போது சென்சார் போர்டு இருக்கு. அந்த சென்சார் போர்டு வந்து என்னன்னா பெர்ஃபெக்டா அங்க மேட்ச் பண்றாங்க. அது ஒரு நூட் சீன், நிஜமாவே நூலாங்க. அந்த நூட் சீனை வந்து பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த பிளாக் டிரஸ் போட்டதுலாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ அந்த மாதிரி சென்சார் போர்ட்ஸ் வந்து அந்த மாதிரி விஷயம் அந்த விஷயத்துக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணிட்டு நல்ல விஷயத்துக்கு அது பண்ண தேவையில்ல. ஸோ அதான் சென்சார் போர்டு வந்து ஓகே, இப்போ இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் சிலது மட்டும்தான் இப்போ பின்னாடி இருக்கிறவங்க ஒரு அந்த ஜாதி பேர் சொல்றது அதை கட் பண்றதுல இந்த படம் சூரியடை போர்ட்ல கூட அந்த பாட்டே அந்த ஒரு லைனே ஒரு ஸ்டான்ஸே வந்து தூக்கிட்டாங்க. சூரிய போர்டேக்கு வந்து முன்னாடி போய் இன்னுமே வந்து ஹைலைட்ஸ்ல இருக்கு. என்னோட இன்ஸ்டால ஹைலைட்ஸ்ல இருக்கு. நான் தரேன் வேற வந்ததே இல்ல லிப்கிஸ்லாம் ஆன் ஸ்கிரீன்ல அப்பலாம் வந்ததே இல்ல. இப்ப லியோல வந்ததே ஒரு மாதிரி அது அந்த இடத்துல கரெக்டா தான் ப்ரோ. நம்ம தமிழ் படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் அது பிகெஸ்ட் ஸ்டார் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் இல்ல ப்ரோ.
தேவையான இடத்துக்கு அது தேவைன்னா சூப்பர். அது இது பண்ணி பேசுனீங்களா ப்ரோ, தேவையான இடத்துல தேவைன்னா ப்ரோ. பட் அந்த இடத்துல நம்ம வேற சீன் மேக் பண்ணிருக்கலாம் ப்ரோ. இப்ப அனிமல் நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க அந்த ஒரு திருப்பதிக்கும் அனிமல் நம்ம ஹீரோக்கும் வந்து ஒரு சீன், அந்த சீனா இருக்கட்டும் மத்த சீனா இருக்கட்டும், அந்த நான் அந்த பேசிக்கா வந்து அந்த அந்த ரொமான்ஸ் சீன் மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். அது எதுவுமே வந்து ஒரு ஒரு லவ் இல்ல ப்ரோ, எனக்கு சுத்தமா லவ் உண்மையிலே. அந்த அந்த திருப்பதி அவங்க கூட பண்றது அது லவ்வே இல்லாது, அவரே லவ் இல்லாம தான் பண்றாரு. பட் அது என்னன்னா, அவர் இருந்து பார்க்க அவர் பக்கம் இருந்து பாக்குறப்ப அது அவருக்கு நியாயமா இருக்கலாம். பட் ஒரு ஓவரா ஒரு ஆடியன்ஸ் எல்லாரும் பாக்குறப்ப அது என்னடான்னு இருக்கும் எல்லாருக்குமே. அந்த இதுதான் அந்த என்னோட ரேட்டிங் பாத்துட்டீங்கன்னா, நான் எனக்கு அது என்ன ஃபோர்த் ரேட்டிங், பிகாஸ் எனக்கு வந்து இவர் சொல்ற மாதிரி இவருக்கு அந்த படத்துல எமோஷன் எதுவுமே கனெக்ட் ஆகாம இருந்துச்சு. பட் எனக்கு எனக்கு எல்லாமே கனெக்ட் ஆச்சு. பட் இவருக்கு லென்த் லேகா இருந்துச்சு ரொம்ப, டியூரேஷன் வந்து இவர் 2.5 மணி நேரத்துக்குலாம் வரணுன்றா. பட் இவருக்கு 3.5 மணி நேரமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இவர் 3.5 மணி நேரம் பத்தலையா ப்ரோ, எனக்கு ப்ரோ ஃபுல் வெர்ஷன் வச்சிருப்பாங்க, 5 மணி நேரத்துக்கு கட்டு வச்சிருப்பாங்க இங்க. இல்ல எனக்கு என்னன்னா, அனிமல் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு ஒருத்தனோட லைஃப் குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ரன்பீர் கபூர் மூலியமா ஒரு லைஃப் குள்ள எனக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் எனக்குன்னா, நாங்க பாக்குற அவங்க அப்பா அம்மா அவங்க ஒய்ஃப் எல்லாருமே அது சரி, எனக்கு ரன்பீரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாரும் காமிச்சது வந்து எனக்கு எப்படின்னா, நான் ஒரு லைஃப் குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து இந்த படம் வந்து நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகாம இருக்கலாம். பட் எனக்கு வந்து இது வந்து லாஜிக்கலே இல்லாததுதான், அதுல நிறைய வைலன்ஸ் இருக்குதான். பட் இப்பன்னா இது வந்து ஒருத்தரோட லைஃப் குள்ள போய் பார்த்துட்டு இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் நான் இந்த படத்துக்கு என்னதான் தப்பிச்சிருந்தால் ஒரு கேஸ் ஒரு போலீஸ் வந்து எனக்கு உண்மையில எனக்கு தோணுது, ஒரு போலீஸ் நீங்க கண்ணா காமிச்சிருக்காங்க, வீட்டுக்கு வந்துட்டு பையனை பாத்துக்காங்க, பையனை வெளியே விடாதீங்க. அத முன்னாடி படத்துல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, இப்ப பெரிய வீட்டு பையன் வந்து தப்பு பண்ணிட்டானா, வந்து பையனை பத்திரமா பாத்துக்காங்க, பையனை ஒரு 10 நாளைக்கு வெளியே வராம இருக்கு சொல்லுங்க, அந்த மாதிரியே வந்து சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். பட் சொல்ல ஏஸ் இது லாஜிக்கலே இல்லாதான் படம் ஃபுல்லா, படம் எதுவுமே லாஜிக்கா, படத்துல வந்து லாஜிக்கலே இல்லைனாலும் சில இடத்துல எமோஷன்ஸ் இருந்துச்சு. அந்த எமோஷன் எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. பட் நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகாம போயிருச்சுதான். ஃபைட் சீன்ஸ்மே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், ரியலா பண்ணிருக்கலாம். இது வந்து நம்ம இவர் சுப்ரீம் சுந்தர் நம்ம துணிவு படத்துக்கு போனார்ல, அவர்தான் இப்ப கங்குவாக்கும் பண்றாரு. பட் இந்த படத்துல ஃபைட் சீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். இது டெக்னிக்கலா ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேணா பாக்கலாம். ஒரு டெக்னிக் நீங்க வந்து சினிமாவா தான் பாப்பீங்க, சினிமால இருந்து எனக்கு எந்த டேக்க எனக்கு என்னன்னா தோணுதுன்னா, இப்ப சினிமானால கெட்டு போறாங்க, சினிமானால கெட்டு போறாங்கன்னு சொல்றது வந்து எனக்கு உண்மையிலே அது ஒத்துக்கவே முடியாது. பிகாஸ் அந்த காலத்துல எல்லாம் முன்னாடி எல்லாம், இப்ப இந்த படத்துல வந்து இந்த படத்துல நீங்க சொல்ற அந்த உமன் ஹராசிங் வைலன்ஸ் இல்ல, பட் நீங்க சொன்ன உமன் ஹராசிங் அதெல்லாம் வைலன்ஸ் இப்ப காமனா வந்து மேக்ஸிமம் எல்லா படத்துலயும் வந்து அது யூஸ் பண்ணி முன்னாடி இதையுமே உமன் ஹராசிங் நான் வந்து சொல்லல ப்ரோ. இல்ல இல்ல, பட் நான் சொல்றது வந்து ஆன்லைன்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, படத்தை பத்தி கேட்டு போயிருவாங்க. படத்தை முன்னாடி டிக்கெட்ஸ்ல இருந்த பீப்புள்ஸோட மென்டாலிட்டிக்கு இப்ப எவ்வளவு முன்னேறிட்டாங்க. இப்ப வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு படத்துல இருந்து என்ன டேக் அவே எடுத்துக்கலாம், என்ன எடுத்து கூட எல்லாருக்குமே தெரியும். அப்ப கெட்டு போகாதவங்க இப்ப வந்து எனக்கு லியோல அந்த தம் அடிச்சிருவானா, அவனுக்கு அறிவு இருக்காதா? ஏன்னா முன்னாடி எவ்வளவோ படத்துல தம் அடிச்சிருக்காங்க. முன்னாடி அவங்க பீப்புள் ஜென்ரேஷனோட மைண்ட் செட்னா, அவங்களுக்கு படம் ஒன்லி என்டர்டைன்மெண்ட்னால அவங்க அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இப்ப இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸும் சரி, எல்லா இப்ப இருந்து குழந்தை எல்லாருக்குமே தெரியும், சினிமா தான். அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணுமோ எடுத்துக்கணும் தவிர, தேவையில்லாதது எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாவை குறை சொல்றது சினிமாஸ். ஆனா வந்து பீப்புள்ஸ் வந்து வீக்கெண்ட் டேஸ்ல வந்து என்டர்டைன்மெண்ட்காக வராங்க, ஜஸ்ட் 2 hours ரிலாக்ஸ்க்காக. நம்ம வந்து அவங்க வந்து லைட்டா வயலன்ஸ் கம்மி பண்ணி, கொஞ்சம் லைட்டா ரொமான்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து செக்ஸ் எஜுகேஷன் மஸ்ட் ப்ரோ. பட் செக்ஸ் இஸ் நாட் மஸ்ட் இன் சினிமா. அது தேவைப்படுற இடத்துல கண்டிப்பா வைக்கணும்னா கண்டிப்பா வச்சுக்கலாம், ஓகே, அதனால ஒன்றும் இல்லை. பட் ஓவர் டோஸா இருக்கவே கூடாது எப்பயுமே. வந்து இப்ப நம்மளுக்கு டேப்லெட்டே வந்து தூக்கு மாத்திரம் 5 mg அதேதான். ஸோ இது வந்து ஓவர் 2 too much இருக்கு. அண்ட் செகண்ட் பார்ட் வரப்போகுது வரும், அதுல வந்து அவர் கொஞ்சம் வைலன்ஸ் அந்த அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிட்டு அந்த எமோஷன்ஸ் அண்ட் ரைட்டிங்ல வந்து ஃபோகஸ் பண்ணிக்கலாம். மத்த எந்த ரைட்டிங்ல ஃபோகஸ் பண்ணாலே வந்து கண்டிப்பா ஒரு குட் சினிமாவா அதுவும் வரும். அண்ட் ஓகே, பாவம் செகண்ட் பார்ட்டா வெயிட். பட் எனக்கு எமோஷன் எந்த இடத்துல ஒரு மாதிரி எனக்கு அடிச்சு, எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இதுல கனெக்டே இல்லைனாலும், எனக்கு என்னன்னா ராஷ்மி அவங்களை விட்டுட்டு போவார் தெரியுமா கிளைமேக்ஸ்ல, எனக்கு வந்து எனக்கு பர்சனலா தோணுது, ஐயோ ஏன்டா இவ்வளவு தப்பு பண்ணிட்டா, உன்னை நம்பி இருந்த ஒரு பொண்ணு விட்டுட்டு போறாளேன்னு எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் அவன் பையன் வந்தப்ப ஒரு அப்ப அந்த இடத்துல அவங்க சொல்றதுன்னா, ஒவ்வொரு பையனுக்கும் அவங்க அப்பா ஹீரோ,
அந்த இது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அதை காட்டிக்க மாட்டோம், அதை வந்து இன்னுமே நல்லா காட்டிருக்கலாமே ப்ரோ. அது ஒரு பாண்டிங்கே இல்லாம போயிடுச்சு ப்ரோ. அது ஒரு இன்னுமே ஒரு பாண்டிங் இல்ல. பட் அவங்க அப்பா வந்து அவரை அடிப்பாரு, அந்த சின்ன வயசுல கண் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாரு. அப்ப வந்து பலர் பலர் அடி வாங்கும் போது எல்லாம் வந்து அவரோட ரியாக்ஷன்ஸ் அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர். அவர் ரெண்டு ஆக்டிங்காக மட்டுமே நான் வந்து 1.5 கொடுத்தேன் ப்ரோ. மத்த எதுக்காகவுமே கிடையாது, எதுக்காகவுமே கிடையாது. அண்ட் அதுதான் இந்த எங்களோட ரிவ்யூ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கலாப் மாதிரி பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் டைமே டெபிட் ஆயிடுச்சு. பட் ஹாப்பி ப்ரோ. அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி நிறைய பாட்காஸ்ட் பண்ணும், நிறைய ரிவ்யூ பண்ணும் இருக்கு. ஒவ்வொருவாடியும் நீங்க வந்துகிட்டு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ப்ரோ. கண்டிப்பா வரும் ப்ரோ. நானு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி எனக்கு ஐடியா இருந்து நம்ம சினிமா பத்தி பேசுறது. நம்ம நான் ஒருத்தனே பேசிருக்கிறது வந்து நிறைய பேருக்கு, நிறைய பேர் ஒரு வாட்டி பார்த்ததுதான் சரிங்க. பொழுதானிக்கு எப்படி ஒருத்தன் பேசுறதே பார்க்கணும். சப்போஸ் எனக்கே என்ன தோணுது, சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஏதாச்சும் பாட்காஸ்ட் மாதிரி கூகுள் மீட் இந்த ஜூம் மீட் ஆகணும் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. சப்போஸ் அது பண்ணலாமா வேணாமா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதுதான் எங்களோட ரிவ்யூ. அண்ட் இவர் 1.5 கொடுத்துருக்காரு, நான் 4 கொடுத்துருக்கேன். அண்ட் இவருக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகல, எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இவருக்கு பட் இவர் ரெண்டு பேருக்குள்ளே காமனா இருக்க ஒரு விஷயம், வயலன்ஸ் கம்மி பண்ணிருக்கலாம். பிகாஸ் எனக்கே வயலன்ஸ் அது ரொம்ப ஓவர் டோஸா பண்ணிருந்துச்சு. அண்ட் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி செகண்ட் பார்ட் இன்னும் நல்லா பண்ணார்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் இதுதான் எங்களோட ரெண்டு பேர்த்தோட ரிவ்யூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை.